वेङ्कटनाथार्यकविताकीर्तयतरी वेदान्ताचार्योमीसन्निभक्तां सदाहरी अस्मद्गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்துல அவ பேர்ல தோஷம் சொன்னோம். ஏன்னா பகவானவன் ஆனந்தமயன், அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்கா நிரவதிகமான ஆனந்தம், அதுல தோஷம்ன்ற கலப்பே கிடையாது. ஏனெனில் யாராருக்கு கஷ்டம் வருதோ அவளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கடிக்கிறவன், அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறவன் பகவான். அப்படி கொடுக்கிறவனுக்கு இந்த துக்க சம்பந்தம்ன்றது வரத்துக்கே பிரணாயம் கிடையாது. ஏன்னா அவன் எந்த புண்ணியம் பண்ணாலும் எந்த பாபம் பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கும் காரணம் சொல்ல போற, புண்ணியம் பண்ணா புண்ணியம் தானே, பாவம் பண்ணா பாவம் தானே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கும் சமாதானம் சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல. ஆக எந்த எதை எப்படி சொன்னாலும் அவனுக்கு எந்த தோஷமும் வராது. அதே இந்த ஜீவனுக்கு, ஜீவனுக்கு வரச்சு மாத்திரம் எல்லா தோஷங்களும் வந்துடுறது. ஜீவனுக்கு கணக்க ஆனந்தமயன் ஜீவன் தான், அவன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னாக்க அதுல நிறைய விரோதங்கள் வருது. ஏனெனில் அவனுக்கு துக்கமயமான ஜீவனம், துக்கமயமான ஜீவனத்துல போய் மகானந்தம்ன்றது வராது, நிரவதிக ஆனந்தம் வராது, நிர்பதிகமான ஆனந்தம் வராது அப்படின்லாம் சாதிச்சு அவளை கண்டனம் பண்ணினோம். அப்ப அவன் கேட்கிறான், வாஸ்தவம் தான் எங்க பட்சத்துல நீ தோஷம் சொல்ற, அந்த தோஷம் ஒரு தோஷம் தான் எங்க பட்சத்துல வருது, ஆனா உங்க பக்கத்துல நாலஞ்சு தோஷம் வருது, உங்க பட்சத்துல நிறைய தோஷம் இப்ப சொல்ல போறேன் நானு, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல வர்றது? இப்போ அங்க வந்து என்ன இருக்கு, இந்த ஆனந்தமய வித்தியில சில வாக்கியங்கள் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்குன்னாக்கீர ஆத்மா பூர்வசிய அப்படின்னு வருது. இப்போ அங்க வந்து ஒவ்வொரு கோஷத்திலையும் சசிய இஷயேவ சாரீர ஆத்மா, சசிய இஷயேவ சாரீர ஆத்மா அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. இந்த சாரீர ஆத்மா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இவனுக்கும் ஒரு ஆத்மா இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஆனந்தமயனான பரமாத்மா இருக்கானே அவனுக்கும் ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டாக்கா அப்ப அவனுக்காக ஒத்தி ஒத்தா இருக்கான், மேல ஒத்தா இருக்கான்னு ஆயிடுமே. அதனால இப்ப அதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்களோ? ஏன்னா நதஸ்தமஸ்தாபி அதிகஸ்திருச்சதுன்னு சொன்னதுனால அவனுக்கு சமம் யாரும் இல்லை, அவனுக்கு மேலையும் யாரும் இல்லை அப்படின்னு தானே உபநாட சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து சத்தியதேவ சாரீர ஆத்மான்னு சொன்னாக்க அவனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கான்னு சொல்லும்படியா ஆயிடுறது. அப்போ பரமாத்மாவுக்கும் ஒரு ஆத்மா இருக்கான், இவனை காட்டிலும் அவன் தான் ஒத்தி. இப்ப இந்த ஆனந்தமயனை காட்டிலும் வேற ஒருத்தன் இருக்கானே இவன் ஜீவன் ஆயிடுவானே, அப்ப உங்க சித்தாந்தம் அறிவிட்டு போயிருது, நம்மளை போதான் கேட்கிறான், அது ஒரு தோஷம் வந்துடுறது. இன்னும் பெரிய தோஷம் என்னன்னா இது வந்து சரி சாரீர ஆத்மா அப்படின்னு ஒத்துந்தா கூட சரீர சம்பந்தம் சொல்லிட்டீங்களோ இல்லையோ, அந்த சரீரம்ன்றது லோகத்துல எப்படி பாக்குறோம், கர்ம விஷயனுக்கு தானே சரீரமே இருக்குது. யாரு புண்ணியபாவங்களை பண்றதாகணும் அவனுக்கு தான் கர்மாக்கள்லாம் இருக்குது. அந்த கர்மாக்கள் இருக்கிறதுனால அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் சரீரம். பின்னாடி வரப்போகுது பஞ்சாக்னி நித்திய மூணாவது அத்தியாயத்தை சொல்லச்சும் சொல்ல போறா. அப்ப வருது ரமணீய சரணாகா ரமணீயாம் யோனிம் ஆபத்தியேரன், இது கபூய சரணாகா கபூயாம் யோனிம் ஆபத்தியேரன். முதல்ல பிராமண யோனின்பா, க்ஷத்ரிய யோனின்பா, வைஷ்ய யோனின்பா, இங்க சுவாயோனின்பா, சூகர யோனின்பா, சண்டாள யோனின்பா அப்படின்னு இருக்கு. இவன் வந்து ரமணீயத்திறனாக நல்ல புண்ணியகர்மாக்கள் இவன் பண்ணியிருந்தான்னாக்கா இவனுக்கு ரொம்ப உகந்த புண்ணியமான ஜென்மா கிடைக்கும். பிராமண ஜென்மாவோ க்ஷத்ரிய ஜென்மாவோ அல்லது வைஷ்ய ஜென்மாவோ கிடைக்கும். அல்லது இவன் ரொம்ப மகா பாபங்களை பண்ணியிருந்தான்னாக்கா நாய் ஜென்மாவோ அல்லது பன்றியாகவோ அல்லது சண்டாளனாகவோ இவன் ஜென்மா கிடைக்கும் அவனுக்கு. இப்படி சரீர சம்பந்தம் எங்க வருதுன்னாக்கா புண்ணியபாப ரூப கர்மாக்களை இவன் பண்ணினான்னாக்கா அந்த கர்மாவுக்கு அனுபவிக்கணும், அதுக்கோசரம்தான் இந்த சரீர சம்பந்தமே வருது. இப்படி சரீர சம்பந்தம் இவனுக்கு வந்ததுன்னாக்கா அப்போ பரமாத்மாவுக்கு நமக்கு சமமாக ஆயிடுறானே. சாரீர ஆத்மா சாரீர ஆத்மான்னு நீங்க சொல்றீங்களே,
அப்ப சாரீரம்னாக்கா சரீர சம்பந்தத்தை உடையவன். இந்த சரீரமானது கர்மவசம், கர்மவசமாக போயிடவே இந்த சரீரம் நமக்கு சமம் ஆகணும். அப்ப ஆனந்தமயன் அப்படிப்பட்டவனா? அப்படிப்பட்டவன் நீ ஒத்துக்கூடிய ஆயிடும், ஏன்னா அது சாரீர சத்தாங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த ஆனந்தமயனும் ஜீவனுக்கு சமந்தமாம். நீ சொல்லக்கூடிய உகந்த ஆனந்தம் கிளந்தெல்லாம் வரையே வராது. எல்லா கர்ம விஷயத்தை வந்துருக்கு, சரீரம் வந்துருக்குனாக்கா அந்த சுகத்துக்கு கூட அனுபவிக்க வேண்டியதுதானே. அவன் சுகத்துக்கு தான் அனுபவிக்கிறான் இந்த ஆனந்தமயன் சொல்லிட்டான்னாக்கா ஆகத்தோசி மதியின் மார்க்கம். என் மார்க்கத்துக்கு நீ வந்துட்ட, நான் என்ன என்ன பண்ணுறதோ அதெல்லாம் நீ பண்ண போற. அப்போ எல்லாமே ஜீவனுக்கு சமம் தான் இந்த பரமாத்மா ஆனந்தமயன் அப்படின்னு ஆயிடும். அதனால இது ரெண்டாவது வருஷம் வந்துடுறது. அது மட்டும் இல்லாம இந்த பஞ்ச இது ரெண்டு தோஷம் ஆச்சு. மூணாவது தோஷம் அங்கேயே வாக்கியம் இருக்கு, அன்னமய பிராணமய மனோஜ விஜயானமய ஆனந்தமயா சுத்தியந்தாம் அப்படின்னு இருக்கு. நல்லா சுத்தம் சுத்தமாகட்டும், அன்னமயனோ பிராணமயனோ மனோமயனோ விஜயானமயனோ ஆனந்தமயனோ சுத்தி அடையட்டும், சுத்தம் பண்ணப்படட்டும் அப்படின்னு சொல்றக்கு. இப்போ நீ ஆனந்தமயன் எப்படிப்பட்டவன்? அவன் அப்ராகிருதன், அவனுக்கு தோஷமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தம், துக்கம் இல்லை, என்னென்னவோ சொல்லிட்டு போனேன். இது சுத்தியம் தான் சொன்னா என்ன அர்த்தம்? சுத்தம் பண்ணப்படணும்னு அர்த்தம். இப்ப அவன் சுத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டாக்க எவ்வளவு தவறு. அப்படின்னு நடத்தும் நம்மள மாதிரி அவனும் இருக்கான். ஒரு ஜீவனுக்கு என்னென்ன தோஷங்கள்லாம் வருதோ அதனால நம்ம சுத்தி பண்ணிக்கிறதுக்கு போகணும், உபாசனத்தை அனுஷ்டிச்சு நமக்கு அங்க இதுவே ஸ்லோகம் எடுக்கிற பிரக்ஷாலனான் மனையை பிரக்ஷாலனான் மனையன்னு வருது சக்கர மனது கொடுத்து. அதாவது ஒரு ரத்தனம் இருக்கு, அந்த ரத்தனத்துல நிறைய அழுக்கு மண் அது இதெல்லாம் பட்டிருந்ததுனாக்க அது ஜொலிக்கிறது இல்லை. அது சுத்தி பண்ணாக்க தானா ஜொலிக்கிறது. அதனுடைய ரத்தனத்தின ஜோஸ்னா அப்படியே இருக்கு பிரகாசம். அந்த அழுக்க மாத்திரம்தான் நாம வந்து தொடச்சுடுறோம். இப்போ அதனால் அந்த சுத்தி ஆகுறது, சுத்தி ஆகவே இந்த அழுக்கு போய் பிரகாசம் தானாக வர்றது. அந்த மாதிரி இந்த ஜீவன் கூட எப்பொழுதும் கல்யாண குணங்களோடு சேர்ந்தவன் தான், கய பிரச்சனைக்கும் கிடை அவன் இருக்கான், தோஷம்லாம் இல்லை. ஆனாலும் கூட அவனுக்கு இந்த கர்மான்ற தோஷம் இருக்கிறதுனால அவனுக்கு சுத்தி பண்ணணும்னாக்க உபாசனங்களெல்லாம் அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிச்சாக்க அந்த வித்யா மகாத்தியத்தினால இந்த தோஷங்கள் எல்லாம் போயிடுறது. இதை நாமளும் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பிரமாணத்தோடு சொல்லிட்டு இருக்கோம். அதன் பிறகுதான் அவனுக்கு மோட்சம் வருது. அதே விஷயம் தான் இப்போ பரமாத்மாவுக்கு வந்துருக்கான் ஆனந்தமயனுக்கும். அவனுக்கும் சுத்தி பண்ணணும், சுத்தியந்தான் சுத்தியத்தம் சோத்தியத்தம் வந்துருச்சு. சோத்தியத்தம் வந்துருச்சுனாக்க அது எவ்வளோ பெரிய தோஷம், அதுவும் தோஷமாக எடுத்து. இப்போ இந்த மாதிரி சோத்தியத்துவம் சொல்லிட்டாக்கா சுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டாக்க நமக்கு சாம அவனும் ஆயுள்வானோ இல்லையோ. அப்போ ஆனந்தமயனுக்கு இந்த மாதிரி சுத்தி இப்பொழுது நிச்ச சுத்தன் அப்படின்னா நம்ம சொல்றதே விரோதமாச்சு. அதனால அந்த விஷயத்திலையும் சரியில்லை உங்க பட்சத்துல, சித்தாந்த பட்சத்துல. அதனால அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? சரி, அதுதான் இருக்கணும் அப்படின்னாக்கா ஏதம் அன்னமயமா ஆத்மா உபசங்கிரமிய, ஏதம் மனோமயமா ஆத்மா உபசங்கிரமிய, ஏதம் ஆனந்தமயமா ஆத்மா இப்படி உபசங்கிரமியா அஞ்சு கோஷத்துக்கும் வருது. அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம். உபசங்கிரமன்னா உள்ள போயின்னு அர்த்தம் இல்லையா, அடையிறதுன்னு அர்த்தம். பரமாத்மா எப்பொழுது அடைஞ்சானு இருக்கா நம்மள, திருப்பி அவன் புதுசா அடையிறதுன்னு என்ன இருக்கீங்க? ஏற்கனவே பிராப்தி ஆயிடுச்சு, ஏற்கனவே சொல்ல முடியும். நிச்சயப்படி அவன் பரமாத்மா பரமாத்மா எப்பொழுதும் இருக்கான். இந்த ஜீவனானவன் எப்பொழுதும் எம்பெருமானோடைய சேர்ந்திருக்கான், எம்பெருமானோட பிரியறதே கிடையாது. இதான் சித்தாந்தம். சசி ஆத்மா சரீரம் எமாத்மான வேதம் சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்ரத்யக்ஷ சித்தம் சம்பந்தம், பிரத்யக்ஷ ஸ்திதி அனர்ஹத்வம், அதாவது தனியா இருக்கவே முடியாது, இதனால எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பான். சூக்ஷமான சதுகிரகிஷ்டம் பிரம்ம காரணம், சூளமான சதுகிரகிஷ்டம் பிரம்ம காரியம். அதனால எப்பொழுதுமே பரமாத்மா கிட்டே இருக்கான், அவனையும் இவனை பிடிச்சிட்டு இருக்கான். நாராயண சுத்தி அதான் அர்த்தம்,
அயனம் எஸ்ய நாராயணம் அயனம் இப்படி தற்பொருஷம் பௌரிகி ரெண்டு தான் சிலிண்டர் இருக்கும். இவாளுக்கெல்லாம் அவன் இருப்பிடம், அவனுக்கு நாமெல்லாம் இருப்பிடம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கவேன். அப்ப எப்பொழுதுமே அவனோட சேர்ந்து இருக்கிற ஒருத்தனுக்கு புதுசா சேர்க்கின்றது என்னது? அதனால அது என்னமோ திருப்பி 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 அதை ஒஸ்தியா நீங்க சொல்றீங்களே, இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை. ஆகவே நீங்க சொல்லுற நம்ம வேதாந்தத்தை சொல்றது நாலு விதமான ஹேதுக்கள் தோஷங்கள் வர்றது. முதல்ந்து சாரியர் ஆத்மான்னு சொன்னதுனால இன்னொருத்தன் எனக்கு ஆத்மா இன்னொருத்தன் கிட்ட இவன் இருக்கான்னு அர்த்தமாயிடும். எப்படி ஆனால் நாம பரமாத்மா கிட்ட இருக்கோம், பரமாத்மா இன்னொருத்தன் கிட்ட இருக்கான் அப்படின்னு ஒண்ணு வந்துருது. அது பெரிய தோஷம். ஏன்னா அவனுக்கு சமயம் யாருமே இல்லை, அவனுக்கு அதிகம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இன்னொருத்தன் வந்துடுறானே தஸ்தேதே சாரி ஆத்மானு, அது தோஷம். அதுதான் எடுத்துக்கலாம்னு பார்த்தா சரீர சம்பந்தம்னு சொன்னாலே இது பெரிய தோஷம் ஒழுங்கிடும். ஏன்னா புண்ணியபாப ரூப கர்ம சம்பந்தம் தான் சரீரத்துக்கு, நீங்களே உட்காந்துருக்கீங்களே வேதாந்திகளே, அதனால அதுவும் தோஷம். சரி அதுதான் போட்டோம்னாக்க சித்தியந்தாம் பஞ்ச கோஷங்களையும் சொல்லி அன்னவய பிராணமயனம் அவய விஜயானந்த யானே சித்தியந்தாம், என்னுடைய அஞ்சு கோஷங்கள் இவள் அத்தனையும் சுத்திப்பட்டப்பட்டும் சுத்தி அடையட்டும் சொன்னாக்க ஆனந்தமயன் எப்போதும் நித்திய சுத்தன்ற நிர்விகாரன் அவன் வந்து நிர்தோஷகந்தன், தோஷகந்தனே கிடையாது அவனுக்கு. அயப்பிரத்தனைகன் எத்தனை சொல்றோம் நாமோ, இத்தனை சொல்லியும் அவனுக்கு வந்து தோஷம் இருக்கிறதுனால அவனுக்கு சுத்தி வரட்டும் அப்படின்னு சொல்றவே, இது என்ன நியாயம்? அதுவும் தோஷம் வந்துருக்கு. அதே மாதிரி எப்பொழுதுமே எம்பெருமானை விட்டு தெரியாம இருக்கக்கூடிய ஜீவன் அவனுக்கு புதுசா அவனை அடையாதுன்னு நீ சொல்றது எப்படி? அன்னைக்கே சொன்ன முடிஞ்சிடும் பிரம்மரிதா ஆத்மோதிகரம் அப்படின்னு நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மன் ஒண்ணு பிரம்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும், வித்து பிரம்ம வித்து, அதனால பிரம்ம வேதனம் உபாசனம். அந்த வேதனத்தை அவன் பண்ணினான்னாக்க உபாசனத்தை பண்ணினான்னாக்க ஆத்மனோ அப்படின்னு பிராப்தி. எதை அடைகிறான்னா பரம் பரமாத்மாவை அடைகிறான். இப்படின்னுட்டு பிரம்மஸ்வரூபம் என்ன, அவனை அடையிறதுக்கு உபாயம் என்ன, அதே மாதிரி அவனை அடைதல் என்ன, எதை அடையிறோம்னா பரமாத்மாவை அடையிறோம். இந்த நாலு விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாலு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளும் இந்த இதில் பிராப்தின்னு சொல்றது ஏற்கனவே அடைந்த பரமாத்மாவை திரும்பி அடையிறதுன்னு சொல்றீங்களே அது சரியில்லையே. அதனால இந்த நாலு தோஷத்துக்கு என்ன நீங்க சமாதானம் சொல்லுங்களோ, அதனால எங்க பட்சத்துல ஒரே ஒரு தோஷம்தான் என்ன, இந்த துக்க சம்பந்தம் இருக்கு ஜீவனுக்கு, அதுதான் சொல்ல முடியும். உங்க சித்தாந்தத்துல ஆனந்தம் எனக்கு ஜீவனுக்கு என்னென்ன தோஷங்கள்லாம் வருமோ அதை காரணம் மேல் தோஷங்கள்லாம் வந்துருச்சு. அதனால இந்த ஆனந்தமயனை பரமாத்மாவா ஒத்துக்க வேண்டாம், அதை காட்டணும் ஆனந்தமயன் ஜீவனே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு இப்ப ஆக்ஷேபித்தோம். அதுக்கு சமாதானம் செய்யணும், அதுக்கு வரிசையா சமாதானம் சோழன் சுவாமி காய்க்கிறார். இந்த நாலு வரி இருக்கு, முதல் பாதத்தினால கேள்வி கேட்டு முதல் சமாதானம், ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது ரெண்டாவது பாதத்தினால, மூணாவது பாதத்தினால மூணாவது கேள்வியை கேட்டு மூணாவது சமாதானம், நாலாவது கேள்வி கேட்டு நாலாவது சமாதானம். முதலுக்கு என்ன சம்பந்தம் என்ன சமாதானம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன ஆச்சு, அப்படின்னு ஆரம்பம். அதன் பிறகுதான் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய விஜயானமய ஆனந்தமய கோஷங்கள் சொல்லப்பட்டது. இது ஏற்கனவே ஆத்மான்னு சொல்லியாச்சு, அந்த ஆத்மா தான் இங்க சொல்லப்பட்டான் சத்தியதேவ சாரீர ஆத்மான்னு. அதனால என்ன எடுத்தோம்னாக்க இந்த ஆத்மான்னு அங்க சொல்லப்பட்டவன் எவனோ அவன்தான் இங்க ஆத்மான்னு சொல்லப்படுறான். ரெண்டு ஆத்மாவும் ஒரே ஆத்மா பரமாத்மா தான். இந்த பரமாத்மா கிட்டே இருந்தா எல்லாம் உற்பத்தி ஆச்சு, எல்லா கோஷங்களும் அவனுக்கு அவன்கிட்ட இருக்குது. அதனால என்ன இவரானுக்கு சொல்லப்பட்டுதாரு, அந்த ஆத்மா தான் இந்த ஆத்மான்னு சொல்லிட்டோம். அப்போ அதனால சரியா போயிடுதா கேட்ட கேளுக்குன்னு சரியா போயிடுது. எப்படி சரியா போயிடுதுன்னா, இந்த ஆத்மா இருக்கானே மீதி கோஷங்களுக்கெல்லாம் இந்த பரமாத்மா ஆத்மாவா இருக்கான், இவனுக்கு யார் ஆத்மான்னு கேள்வி வரும் முடிஞ்சோ, அப்போ இவனுக்கு இவனே ஆத்மா, தனக்குத்தானே ஆத்மான்னு சொல்றது. தனக்கு என்ன ஸ்வயம் தாசா தபஸ்தினம், ஸ்வயம் தாசா தனக்கு தானே தாசர்கள்,
தனக்கு தானே இவன் ஆத்மாவா இருக்கானே தவிர்த்து இவனுக்கு இன்னொரு ஆத்மா இல்லை, இவனுக்கு இன்னொரு ஆத்மா இல்லை, இதுதான் இங்கு சொல்லப்பட்டது. இன்னும் லோகத்துல வேற வேற, எனக்கு பரமாத்மா, தேவரீருக்கு பரமாத்மா, இன்னொருத்தருக்கு பரமாத்மா, அத்தேதனத்துக்கு பரமாத்மா தான் ஆத்மா, அது எல்லாருக்கும் ஆத்மாவா பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மாவுக்கு ஒரு ஆத்மா இருப்பானா? கிடையாது. அவனுக்கு தனியா ஒரு ஆத்மான்றது கிடையாது, அவனே அவனுக்கு நிர்வாகம். இது சுபர நிர்வாகம். எப்படி அப்படின்னா, ஒரு தீபத்தை எடுத்துன்னு வரும், அந்த தீபத்தை வச்சுட்டு ஒரு வஸ்துவை நம்ம பார்த்துக்கிறோம். எனக்கு புஸ்தகம் வேணும், ஒரு தீபத்தை கொண்டு வந்து தீபத்தை வச்சுன்னு பார்க்கிறேன், அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா? தேவையில்லையே. அது ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் நிர்வாகம். இது சுபர நிர்வாகம் பெயர்ந்து. அதாவது இன்னொருத்தருக்கும் ஆத்மாவா இருப்பான், தனக்கு தானேவா இருப்பான். இவன் இன்னொருத்தர் வச்சு இருக்க மாட்டான். இவன் போக வைத்தியில கேள்வி வரும், கஸ்டின் பிரதிஷ்டிதா, இவன் எதில் பிரதிஷ்டிதமாக இருக்கிறான், எதில நிலையாக நிறுத்தப்பட்டிருக்கிறான் இந்த பரமாத்மா அப்படின்னு கேள்வி வரும். அப்ப அந்த பதில், ஸ்ரே மஹிம்னி, ஸ்ரே மஹிம்னி பிரதிஷ்டிதா, தன்னுடைய மகிமையில தான் பிரதிஷ்டிதமா இருக்கான். நாம எல்லாம் அப்படி இல்லை, அவனுடைய மகிமையில பிரதிஷ்டிதமா இருக்கும். நமக்கு என்ன மகிமை இருக்கு? அவன் சம்பந்தம் வந்தாதான் நமக்கு மகிமை. நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த வம்சத்தை சேர்ந்தவன், அது கிடையாது. சுவாமி தேசிகன் இதில் சிவந்திரி பார்க்கிறார், ஏகாம் தீவி உபதேஷ்டவியா நைவ கிராம கோட்டாதிபிகி விஷ்ணுநாதி உபதேஷ்டவியா பத்து சர்வம் தயேதி. ஏகாந்தி ஒரு கிரமான தேவிக்க ஒருத்தருக்கானே, அவனுக்கு நான் இந்த ஊரு, இந்த ஊரு, இந்த கிராமத்தை சேர்ந்தவன், அதே மாதிரி இந்த குளம், இந்த வம்சம் எங்க பிரிவா அப்படி இருந்தா அப்படிதான் சொல்லிக்கவே கூடாது. வேற எப்படி சொல்லணும்? விஷ்ணுநாதி உபதேஷ்டவியா, விஷ்ணுநாதி உபதேஷ்டவியா, விஷ்ணு பெருமாள், அந்த பெருமாள் சம்பந்தமா தான் நம்ம சொல்லிக்கணும். அதனாலதான் நம்ம தாசனானது தாசன், பரமாவதி தாசன் போடுறோம். அவன்லாம் அந்த தென்னாச்சார சம்பிரதாயத்தில் அதை பண்றா. அனங்கராச்சார என்ன பண்ணுவாருனாக்க, எது எழுதினாலும் சரி, ஸ்ரீவைஷ்ணவதாசன் அவள் தான் எழுதுவா. அனங்கராச்சார வம்சத்தவர் எது எழுதினாலும் ஸ்ரீவைஷ்ணவதாசன் வருவார். அதே மாதிரி அனந்தான் தொழில் வம்சத்துல பிறந்தவாள்னா, திருமலை அனந்தாழ்வார் திருமலையில அவர் வம்சத்துல பிறந்தவாள்னா என்ன பண்ணுவான்னாக்கா, மதுரகவிதாசன் வருவார். ஏன்னாக்கா, அந்த மதுரகவி வந்து நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணியே தன்னுடைய ஜீவனத்தை ஆனந்தப்பட்டவர், சத்தை உண்டாக்கின்றவர் நம்மாழ்வார் கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியம். அந்த மாதிரி அனந்தாழ்வான் எம்பெருமானார் என்னென்ன சாய்க்கிறாரோ அதையே பண்ணினவர். அங்க கேட்கிறார் எம்பெருமானார், இங்க இறைவாழ்ல யாரு திருமலைக்கு புஷ்பகைங்க பண்ண போறீங்களோ அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் எழுந்திருக்க மாட்டேன்றார். ரெண்டு பயம், ஒன்னும் எம்பெருமானார் விட்டு பெரிய மனசு வரல, இன்னொன்னு என்ன பயம்னாக்கா, நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பி போறோம்னு சொன்ன பத்தியா பாஷகார விட்டு பிரிஞ்சு போறது உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்றவெல்லாம் தப்பா நினைச்சுட்டு போறாளோ அப்படின்னு பயம். ஆனால் அனந்தரமா எழுந்திருந்தேரம், சுவாமி ஆச்சாரியம் என்ன நியமிக்கிறதோ அதை நான் பண்றேன், நீயே எனக்கு ஏற்ற சிஷியன், போ அங்க போய் கைங்கரியம் பண்ணு. உடனே அவர் வந்து ஆச்சாரியனுடைய நியமனத்தின் இங்க புஷ்ப கைங்கரியம் பண்றாரு. அற்புதமான அவருடைய அர்த்தாந்தம். இது வந்து இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாட்டாலும் ரொம்ப அழகான விஷயம்ன்றதுனால கேட்டுக்கிறேன், கேட்டுக்கோங்கோ. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த பிரமாண கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், பண்ணச்ச ஆச்சாரிய நியமனத்தையே பண்ணிட்டு இருக்கிறதுனால உபாகர்மா மறந்து வந்ததையும் மறந்து போயிட்டாராம். அவர் இன்னைக்கும் அனந்தாண்டுள்ள வம்சத்தை இந்த ஊர்ல திருப்பதியில் இருக்கா. அவன் என்ன பண்ணுவான்னாக்க, நம்ம இப்ப ஆடி அடுத்த வாரம் வேலைக்கிழமை உபாகர்மா அவனே ஆகட்டும், அவன் ஆடி மாதம் பண்ண மாட்டான், அடுத்த மாதம் தான் பண்ணுவான். அவர் இந்த கைங்கரியத்துல மறந்துட்டு அதை தள்ளிப்போய் எடுத்தான். ஏதோ பிரமாண கைங்கரியமே ஆச்சாரியன் கைங்கரியமே அப்படி போனவரான் அவன். இந்த மாதிரி அவர் இருந்துட்டார். அது அதனால அடுத்த மாதம் பண்ணின. அப்படி ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தி கீர்த்தி யாத்திரை போனோம்னு பிரசாதத்தை தான் கையில கட்டிட்டு வர, கொஞ்சம் தூரம் வந்து இறங்கி குளக்கரையோ ஏரிக்கரையோ நதிக்கரையோ பாக்குறாரு. சாப்பிடலான்னு பிரிஞ்சு பார்த்தா ஒரே எறும்பு மயம் பிரசாதத்துல. நேரம் எடுத்துன்னு வந்து மலைக்கு வந்து விட்டு போயிடறான். என்ன குலசேராழ்வார் சொன்னார், இந்த மலை திருமலையில் ஏதேனும் ஆவேனே, ஏதாவது ஒரு தெளிவு எனக்கு கிடைக்காதா அப்படின்னுட்டு எல்லாரும் வேணுண்டா, ஆழ்வார் வேணுண்ட, நான் தான் ஏதோ தீர்த்த யாத்திரன்னு பெருமாள் விட்டு கிளம்பினேன், நீ இங்க இருக்க பண்ண போய் இப்படி எடுத்துட்டு வந்துட்டேன்னா அங்கே கொண்டு போய் விட்டு வந்துட்டேன் நான் அந்த எறும்புள்ள பிரசாதத்தோட அப்படியே. ஏன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிடட்டும்,
திருமணிலேயே இருக்கட்டும், அதை வேணா திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிரதிபத்தி அவருக்கு இருந்தது. அதனால இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, மதுரகவிதாசன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன் நான் பெருமையா சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்துல, எங்க ஆச்சாரியர் இருந்தவர் இருந்தார் ஈகை தாசாச்சாரிய சுவாமின்னு பெரிய மகான் மதுராந்தகன் சுவாமி, ஈகை தாசாச்சார சுவாமியவெல்லாம் ஜலபுரம் சுவாமி கிட்ட கலக்ஷேபம் பண்ணுவா. அந்த மகான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, எல்லாரும் யார் ராணின்னு கேட்டாலும் தன்னுடைய திருத்தவ பண்ணார் ஈக சுவாமின்னு அழிந்தார். அந்த ஈக சுவாமி கிட்ட போய் வச்சு அப்பாவை போய் தெரிவிச்சாராம், சோபனார் தெரிவிச்சு எல்லாரும் நீங்க யாரு யாருன்னு கேட்கறா, நான் யாருன்னு சொல்றது எனக்கு தெரியல, நான் என்ன சொல்லணும்னு கேட்டாராம். அப்பா உடைய என்ன பண்ணேரா, யாருன்னு கேட்டா ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சேவிச்சுட்டு தேவரி இருக்கு தாசன்னு சொல்லு. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, யாரு கேட்டாலும் சரி சேவிக்க வேண்டியது, சேவிச்சுட்டு தேவரியுடைய தாசனடியேன் தேவரியுடைய தாசனடியேன்னு சொல்லுவேறோம். அதனால அவர் திருநாமம் என்ன எடுத்து தெரியுமா, தாசாச்சாரியர்னு திருநாமம் எடுத்து, ஈக தாசாச்சார சுவாமி ஈக தாசாச்சார சுவாமின்னு அவர் திருநாமம் வந்து உடனடி பாஷகாரர் திருநாமம் வச்சிருந்த கேதாண்டிபட்டி சுவாமி கோழியாளன் சுவாமி இப்ப எழுந்துள்ள ஸ்ரீ சீமுத்தன் பெரியாண்டவர் ரங்கராமன் மாதிரி அதுதான் திருநாமம் அவருக்கு. அந்த திருநாமம் பார்த்துட்டவ அவருக்கு யாருக்குமே தெரியாது, எல்லாரும் தெரிஞ்சுக்கா பெரியவாள்லாம் எங்க வயசுல இருக்கிறவாள்லாம் சொல்லுவா, என்கிட்ட சொல்லுவா, நான் இவரையும் ஒரு சன்னியாசி சுவாமி கூட தாசாச்சார சுவாமி நடந்துட்டு இருக்கேன், நீ சொல்லிதான் தெரியறது அவர் எப்ப ஏற்பட்ட ஆச்சாரியர்னு. ஏன்னா அவருடைய சுரூப்பம் வந்து பாருங்க, அவர் ரங்கராமன் மகாதேசிகன்னு இல்லை, யாருக்குமே தெரியாது, நாங்க தான் எழுதுவோம் எங்க ஆட்சி பத்திரிகைகள்லாம் ஸ்ரீமதி ரங்கராமன் மகாதேசிகாய மகான் அல்ல சேர்ந்தே ரங்கராமன் சாதிகாரி மகாதேசியானதான் போடுது. மற்றபடி அவருக்கு அவரை பத்தி தெரிஞ்ச வாழ்க்கைன்னா அந்த காலம் இந்த காலத்து வரையும் தாசாச்சாரியர் தாசாச்சாரியர் தான் சொல்லுவார். அதனால விஷ்ணுநாம் ஜபதேஸ்வரியா சத்திய சர்வம் செய்யவில்லை, கிரமால் சம்பந்தமானதான் போட்டுக்கணும், இதுதான் கிரமம் இது. இப்போ இங்க பாருங்க, பே மகிமை பிரதிஷ்டிதா, அவன் தன்னுடைய மகிமையிலேயே பிரதிஷ்டிதமா இருக்கான், இன்னொருத்தருடைய மகிமையில பிரதிஷ்டிதமா இல்லை. அதனால சக்தியிடையே சாரீர ஆத்மான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பரமாத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா வசம் இல்லை, தனக்கு தானே அவன் ஆத்மாவாக இருக்கிறான். அதை சொல்றதுக்கு தான் அது வந்தது. ஏன்னா பல விஜயங்களை நீங்க பாத்தீங்கன்னா பூர்வாபர சந்தர்ப்பங்கள்லாம் யோசிக்கணும், ஒரு வாக்கியத்தை வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அதனால அவனுக்கு ஒரு ஆத்மா கிடையவே கிடையாது. ஆம்நாதா அனன்ய சாத்தியா சமச பரபலா சாதுனான ஐசபூயான், அடுத்த அதிகாரத்துல சுவாமி சாய்க்க போறாரு. அவனுக்கு யாருமே ஆள்பவன் இல்லை, அவன்தான் எல்லாரையும் ஆள்றான், எல்லாருக்கும் பலத்தை கொடுக்குறவன் அவன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு ஆத்மா இருக்க முடியுமா? என் நீயே கேட்டீங்க, அதிகரிச்சது அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு மேலையும் இல்லை, அப்படி இருக்கே அவனுக்கு யார ஆத்மாவா இருக்க முடியும்? அதனால இவனுக்கு ஒரு ஆத்மா இல்லை, அது பரியன்னு அதை எடுத்துக்கணும், அதுதான் அந்த அர்த்தம். அது அது போட்டோம். நாங்க வந்து சரீர சம்பந்தம் சாரீரம்னாக்கா சரீர சம்பந்தம்னு அர்த்தம் சொன்னோம். அப்ப கர்ம பாரதம் சொன்னமே, அப்ப கர்ம பாரதத்தை வந்துருத்தோம்னாக்கா நம்மளை மாதிரி வாழ்வானி சுகத்துக்கு அனுபவிக்கிறது அப்படின்னா அதுவும் கிடையாது. இங்க சரீர சம்பந்தம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சொல்ற மாதிரி சாதாரண சரீர சம்பந்தம் இல்லை, இந்த லோகத்துக்கெல்லாம் சரீரியா இருக்கான் அவன், அந்த லோகமெல்லாம் சரீரமா உடையவன், எஸ்ய பிரதிவி சரீரம் ஆரம்பிச்சது அந்த ஞான பிராமணத்துல எடுத்தவொன்னே இதான், எஸ்ய பிரதிவி சரீரம் எம் பிரதிவி நவேத இப்படின்னு ஆரம்பிச்சு ஒருவன் இந்த பிரதிவி எவனொருவனுக்கு இந்த பிரதிவி சரீரமா இருக்கோ, எவனை இந்த பிரதிவியானது தெரிந்து கொள்ளவில்லையோ, எம் பிரதிவி அந்தரே அந்தரோ இணையதி உள்ளுக்குள்ள இருந்து எவனொருவன் பிரதிவியை வந்து நியமனம் பண்றானோ அவன் தான் உனக்கு ஆத்மா, அவன் அமிர்தன், அவன் அந்தரியாமி அப்படின்னு உத்தாரகருக்கு உபதேசிக்கிறார் ராஜ்யவல்யர். ஏற்கனவே அவருக்கு தெரியும், அது தெரிஞ்சதுதான் கேள்வி கேட்டார், அதை இவர் பதில் சொல்றாரு உத்தாரகருக்கு ராஜ்யவல்யர். இப்படி இந்த பிரபஞ்சம் அத்தனையும் அவனுக்கு சரீரமா இருக்கு, இதான் அங்க வந்து தேசிய உதாரிக்கிற ஒரு ஸ்லோகம் அர்த்தபஞ்சகாரியாரத்துல சிவசாரத்துல, நபு உதசங்க சம்ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனா அப்படிங்கிறார். இந்த பரமாத்மாவுக்கு தேகம் இருக்கு, ஆனால் அந்த தேகம் நம்ம உடம்பு இருக்கு, பாஞ்ச பௌதிக தேகம் அஞ்சு பூதங்களால் ஆன தேகம் நமக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியோ, அது இல்லை அவனுக்கு.
போதனங்கம் போதங்களுடைய சங்கம், அதுல இருந்து வந்து சம்ஸ்தானம் சரீரம், அதுதான் இவனுக்கு தேகம் அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்காதீங்க பரமாத்மாவுக்கு. அவனுக்கு எது இருக்கு தெரியுமா? உகந்த நாமெல்லாம்தான் சரீரமா இருக்கும். அந்த சரீரம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன சொல்ல போற சரீர சரீரம்னா என்னது அப்படின்னா, ஆதேயத்த விதேயத்த சேஷத்வாணி சரீர சப்த பிரவர்த்தி நிமித்தானி அப்படின்னுட்டு பாஷ்யக்காரன் சாய்க்கிறார். சரீர லட்சணம் இதையே சாய்க்க போறார் விமரமானாரே ஸ்ரீபாஷ்யத்துல. இப்போ இந்த மூணும் இருக்கணும் வந்து, ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம். ஆதேயத்துவம்னா தாரியம் தரிக்கப்படுகிறது, அதே மாதிரி விதேயத்துவம்னா நியாமியம் நியமிக்கப்படுகிறது, சேதத்துவம்னா தனக்கு சேதமாக பழகது அதிசய ஆதானேயத்தையா உபாதேயத்தனையவயத்து சுரூபம் சஹா சேஷா பரஹா சேஷி. இது வேதாசங்கிறத்துல எம்பெருமானம் சாய்க்கிறார். இது சுவாமி தேசிகனும் பிரதான பிரதிசந்திர அதிகாரத்துல அனுவாதம் பண்றாரு வேதாசங்கத்துல சாய்க்கிறார் நட்டு. அப்படி பரகத அதிசய ஆதானேயத்தையா உபாதேயத்தனையவயத்து சுரூபம். நமக்கெல்லாம் உபாதையும் தான், நம்ம சேர்ந்ததுனால பெருமானுக்கு ஒரு அதிசயம் வரதான். ஏன்னா நம்மளாம் சேதமா இருக்கோம் இல்லையோ, நம்ம எவ்வளவு எவ்வளவு பக்தி பண்றோமோ அவ்வளவு எவ்வளவு பெருமானுக்கு ஏற்ற அதிகமா இருக்கு. ஒரு பிள்ளையனுடைய எனக்கு அவ்வளோ இது வருது, அத்தியவரத்திற்கு அவ்வளோ வருதுன்னாக்கா அப்படிப்பட்ட ஏற்றம் இருக்கு பெருமானுக்கு நம்ம சேஷத்துனாலேன்னு அர்த்தம். இப்ப இந்த மூணு தான் சரீர சத்த பிரவர்த்தி நிறுத்தம். வெறும் உடம்பு இல்லை, பாஞ்ச பௌத்திகமான உடம்பு இல்லை. ஏன்னா லோகத்துல அது பாஷ்யக்காரங்க சாய்க்கிற லோகத்தில் இருக்க அத்தனை பதார்த்தங்களும் சரீரம் பெருமானுக்கு. அது எப்படி அன்வைக்குமோ அப்படி சொல்லணும். அதுக்கு இத சொல்றியம் சர்வாத்மனா சுவார்த்தே நியந்தும் தாரயிடும் சத்தியம் தத்தேஷதைக்க சுரூபம் தது தத்து சரீரமதி சரீர லட்சணம் ஆஸ்தேயம். இது இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாகத்துல விலட்சணத்வாதிகரணத்துல சுவாமி சாய்க்கிறார் சுந்தரமானார். என்ன எந்த ஒரு சேதரனுக்கு எந்த திரவியமானது நான் இருக்கிற பர்யந்தம் வந்து சர்வாத்மனா சர்வவிதமாகவும் சுவிஷயே சர்வாத்ம சுவார்த்தே சுவார்த்தேன்னு சுவவிஷயம். சுவவிஷயம்னு என்ன அர்த்தம்? தனக்கு எது சக்கியமோ அதுதான். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, நாம எல்லாம் இருக்கோம், நம்மளால நடந்து போக முடியும், புத்தி கூர்மை இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை என்ன பண்றது? பறந்து போறது. அது பறந்து போறதுக்கு தான் அந்த சரீரத்தை உபயோகப்படுத்த முடியும். நம்மளால பறந்து போக முடியுமோ? சோ விஷயம். அதனால சர்வாத்தனா சுவார்த்தே அர்த்தம் தான் விஷயம். சோ விஷயத்துல நியந்தும் நியமனம் பண்றதுக்கோ தாரயதும் தாரணம் பண்றதுக்கோ சத்தியம். அதே மாதிரி சேடதீக சுரூபத்துக்கு அந்த 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 சேதனனுக்கு எப்பொழுதும் சேதமாவே இருக்கக்கூடியது, அதுதான் அந்த சேதனனுக்கு இது சரீரம்னுட்டு சரீர லட்சணம் ஆஸ்தே எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு சாய்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். அதனால அது அதுதான் லட்சணம். இந்த உடம்புன்றது நாம இருக்கிற பரியந்தம் குழந்த பிறங்கிறது, குறந்து எப்ப இந்த சரீரம் அவனுக்கு சம்பந்தம் உண்டாச்சோ திருப்பி அவன் பரமபரிக்க போறானே அது பரியந்தம் இந்த சரீர சத்தத்தினுடைய பிரவர்த்தி நிறுத்தம் அங்க இருக்கு. ஏன்னா நம்ம நியமனம் பண்றோம், நம்ம உடம்பு செய்யறது, அதே மாதிரி நம்ம தான் இந்த சரீரத்தை தரிக்கிறோம். இந்த சரீரம் நமக்கு எப்போதும் சேஷமாகவே இருக்கு. இந்த உடம்பு நல்லா பார்த்துட்டோம்னாக்கா நல்லா இருந்ததுனாக்கா நமக்கு ஒரு தேஜஸ்வரது, ஒரு இது எஸ்எஸ் வருது, அது மாதிரி தேஜஸ் உண்டாகிறது அப்படின்றோம். அதனால இந்த மூணும் சேர்ந்திருக்கணும், அதுதான் சரீர லட்சணம். அது இந்த சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே பகவானுக்கு சரீரமா இருக்கிட்டு அவை எல்லாம் இருக்குது, அதுதான் இங்கு சொல்லப்படுறது. சாரியம் அது எல்லாமே அவனுக்கு இதுவா இருக்கிறதுனால சொல்லப்படுறது. அதனால இந்த கேள்விக்கே இடமில்லை. மூணாவது ஒண்ணு சொன்ன சோத்யத்துவம் சுத்தியம் தாம் சொல்லிட்டோம். சுத்தியம் தாம் சொன்னா துவகமாச்சு. ஏன்னா நித்திய சுத்தனுக்கு நித்திய சுத்தேங்கிற அக்காரே அப்படின்னா வாக்கியம் இருக்கு சாந்திராஸ்திரத்துல. இவனுக்கு எப்பொழுதுமே அவன் வந்து சுத்தமா இருக்கவனுக்கு போய் இது எப்படி வரும் அப்படின்னு அப்படின்னாக்கா அதுக்கு பதில் என்னன்னா, இது வந்து இந்த சுத்தம்ன்றது
உத்தமர் சாமி சாய்க்கிறார். ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சித்தி இருக்கும். ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல நெய் ஒட்டின்றது, நெய் ஒட்டின்றாக்க அது எப்படி இருக்கு, பிசு பிசுன்னு ஆயிடுறது. அந்த நெய்யுடைய பிசு பிசுப்பு போகணும்னாக்கா அதுக்கு சுத்தி பண்றது ஒரு விதமா இருக்கு. என்ன ஒட்டின்றதுன்னா அதுக்கு ஒரு விதமா இருக்கு. ஒரு குழம்பு ஒட்டின்றதுன்னா அது, இது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற சமயத்துல இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வரவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க, அந்த ஒரு பாத்திரத்துக்கு ஒரு தேகத்தை சுத்தி பண்றது, உடம்பு சுத்தி பண்றதுக்கு அதுக்கு போய் நம்ம இந்த சபீனாவை போட்டோம்னாக்க அந்த நெய் அதெல்லாம் போயிடுறதுக்கு சுத்தி நம்ம உடம்பு அதை போட முடியுமா? அது கூடாது. அதே மாதிரி நம்ம மனசு இருக்கு, அதை சுத்திப்படுத்தணும்னாக்கா அதுக்கு என்ன பண்றது? மனசு சுத்திப்படுத்துறதுக்கு பாத்திரத்துக்கு எதை சுத்திப்படுத்த உபயோகப்படுத்துறோமோ அதை மனசு சுத்திப்படுத்த உபயோகப்படுத்த முடியுமா? அல்லது இந்த ஆத்மா இருக்குதே அதை சுத்தி பண்றதுக்கு முடியுமா? ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. சொல்றோம் விசுத்தம் ராஜஹதயம், விசுத்தமே ராஜஹதயம். ராஜா அவனுடைய ஹதயம் இவருக்கு எப்பொழுதும் விசுத்தமா இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவன் வந்து நமக்கு சிக்ஷை பண்ணினான்னு வச்சுக்கோங்க, இப்படி கடோரமா இருக்கான் நீ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவன் கணக்க அந்த சிக்ஷையே மாத்திட்டு அனுகிரகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ என்ன இருக்கு போட்டு போ போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டான்னாக்கா, அப்போ அவனுக்கு வந்து ராஜா அவனுடைய ஹிருதயம் சுத்தமா இருக்கும். இவன் ஒரே ராஜா தான், அவன் பண்ற கிரியை சென்று எத்தனை சொல்றோம் மாத்தி மாத்தி. அவன் நல்லது பண்ணான்னாக்கா அவன் நல்லவன், கெடுதல் பண்ணாக்கா கெடுதல் கெட்டவன் ஆயிடுறான். லோகத்தையும் அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி இந்த சோத்தியத்துன்றது இருக்குதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அன்னவன் என்ன உடம்பு, பிராண சரீரம், சரீரத்துக்கு சுத்தமான வாயு வேணும், சுத்தமான காத்து, அதில் தான் சுவாசம் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொன்று சொல்ற மாதிரி இந்த பரமாத்மாவுக்கு சுத்தின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சுத்தி தெரியுமா? அவருடைய நிகரத்தை போக்கடித்து அவனுக்கு பிரசாத்தியத்தம், எப்பொழுதும் பிரசாதம், பிரசாதம் பண்றது, அனுகிரகிக்கிறது, அதை சொல்லணும். அதை சொன்ன அதை பண்ணினாக்கா அவனுக்கு சுத்தியும் சுத்தின்னு அர்த்தம். அது இது குணமே தவிர்த்து தோஷம் இல்லை. அவனுடைய நிகிரகமே கூட நமக்கு குணம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை போட்டு நிகத்தையே நேம ஹிதத்தாங்கிற அவங்க தேசியம் விஷயத்தில், அதாவது எதிரிகளை அவன் அடிக்கிறானே அது கூட அது வந்து ஹிதமா மாறிடுறது அப்படின்னு சொன்னி சரிச்சிருக்காரு. அப்படி இருக்க இந்த அனுகிரகம் பண்றது இன்னொரு விசேஷம் கிடையாது, அதுதான் சுத்தி பிரசாத்தியம். நீ சொல்ற மாதிரி அவங்ககிட்ட ஏதோ தோஷம் இருக்கிற மாதிரியும் அந்த தோஷத்தை போக்கடிக்கிற மாதிரியும் நினைச்சுக்க வேண்டாம். அது இங்க இல்லை, தோஷம் போக்கடிக்கப்படல, குணம்தான். அது அணு நிகிரகம் இருந்தது, நிகிரகம்ன்றது எப்போதும் ஏறிட்டுக்கிறது. அது வந்து சாஸ்திரங்கிற அவனுக்கு வந்து அனுகிரகம் தான் சுரூபமே. அவன் சுபாவம் எப்போதும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். அஞ்சலி யாச்சமானஹ அப்படிங்கிற சுவாமி யாச்சிக்கிற, நீ கையை கூப்பிடேன் உனக்கு நல்லது பண்ணி உடனே அப்ரார்த்தின கோபாயே லட்சா அபேட்சாம் பிரதீட்சரே, இதெல்லாம் நிறைய சுவம் எடுத்திருக்கிற சுவாமி. அதனால அந்த மாதிரி இருக்கிறவன் போய் நம்மளை நிகிரகம் பண்ணுவானா? அவனை அனுகிரகம் பண்ண வைக்கணும். அனுகிரகம் பண்ண வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அவன் மனசு எப்படி குளிர்ந்திருக்குமோ அந்த மாதிரி நாம நடந்துட்டோம்னாக்கா அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். இதுதான் நம்ம உபாசனம் பண்ணணும், நம்ம பக்தி பண்ணணும். அப்படி பண்ணாக்கா அவனுக்கு பிரசாத்தியம் வருது, பிரசாதம் பண்றவனா ஆயிடுவாங்க. அது இருக்கிட்ட அதை மாத்தி நம்ம சொல்லக்கூடாது. அதனால இதுதான் இந்த மூணாவது சோத்தியத்துவம். அதனால சோத்தியத்துவன்றது இதுதான் சுத்தி பண்றதுன்னு நடத்தம் அப்படின்னாக்கா அவன் எப்பொழுதுமே நமக்கு அனுகிரகம் எப்படி பண்ணுவானோ, பிரசாதம் எப்படி பண்ணுவானோ, அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் அங்க சோத்தியத்துவம். நாலாவது வந்து கேட்டான், என்ன கேட்டான் பூர்வ விஷயம் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே ஜீவன் அவங்ககிட்டதான இருக்கான், எப்பொழுதுமே இருக்கிறதுனால திருப்பி பிரம்மதா ஆப்னோதி ஆப்னோதி பிராப்னோதி அடையிறான் அப்படின்னு சொல்றது என்னதுக்கு? ஏற்கனவே அடைஞ்சிருக்கானே, திருப்பி என்ன அடையிறது அப்படின்னா அதுக்கு பதில் அடையிறதுன்றது எல்லா சமயத்தையும் தான் அடைஞ்சிட்டு இருப்போம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, சதாசம் மிருதாசம் பண்ணோ பவதி, தூங்குறான், தூங்குற சேவம் அவங்ககிட்ட தான் போய் தூங்குறான்.
சுஷுப்தி ஸ்தானம் எது அப்படின்னாக்கா இந்த மூணு சொல்ற நாடி, அதே மாதிரி புரிதது பரமாத்மா. நாடி அப்படின்னாக்கா நாடிகள், புரிதத்துனாக்கா மாம்சபிண்டம், உடம்புல இருக்கிற மாம்சபிண்டம், அதுலதான் இந்த நாடிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பரமாத்மா. இதுக்கும் அழகா உதாரணம் சொல்ற பாஷ்யக்காரர், பிராசாத கட்வா பரியங்கம் அப்படிங்கிறது. பிராசாதம் என்னது? நம்ம மாடி ஏறி போய் படுத்துக்கிறோம். அதுல கட்வான்னாக்கா கட்டில், கட்டில் பேர்ல படுக்கை. இப்ப என்னாச்சு, நாடின்றது ஒரு பிராசாதம், மாடி பேர் ஏறி ஒரு ரூம் இருக்கே அதுன்ற மாதிரி. அதுல புரிய தத்துன்றது கட்டிலா இருக்கு, அதன் பேர்ல பரியங்கஸ்தானத்துல பெருமாள் இருக்கான், பரியங்கன்னா படுக்கை. அதுல நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம சேர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்றது. இப்போ அதுவும் அப்படிதான், பெருமாள்கிட்ட சேர்றது தான் அபீதோ பவதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு, போன அதிகாரத்தில் அதெல்லாம் சேர்த்தோம், அந்த மாதிரி இருக்கு. அதனால எப்பொழுதும் அடைஞ்சவன்னா அதெல்லாம் நிரந்தரமா, எல்லா அதேதனமும் சேர்ந்துருக்குது, சேதனமும் சேர்ந்துருக்குது, உண்மைதான். ஆனால் அது உண்மை இல்லை, உண்மையான சேர்க்கை இல்லை. உபாசனம் பண்ணி அந்த பிரதிபந்தகங்களான கர்மாக்கள் எல்லாம் அழிச்சு அதன் பிறகு மகானந்தமான பெருமாளத்தை சேர்றது, அதுதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, அதுதான் நமக்கு முக்கியம். அழகா சொல்ல போற நாலாவது அத்தியாயத்துல சுவாமி அற்புதமா இருக்கும் சார், அவருடைய சோதன சமயத்துல அரியங்காரோகணாந்தாம் பஜதி பகுமதி பிரம்ம சம்பாததன்யா அப்படிங்கிறார். பிரம்ம சம்பாததன்யா, இப்ப என்ன போய் தூக்கத்துல போறோம், பழைய காலத்துல போறோன்றதெல்லாம் பெருமாளோட சேர்றது இல்லை, அவனோட இருப்பிட நமக்கு அவ்வளவுதான். ஆனால் இந்த முத்தன் இருக்கானே, அவன் அங்க போய் பரியங்காரோகணாந்தாம் பரியங்கத்துல போய் உட்கார்ந்துடுறான், இவன் பெருமாளுடைய பரியங்கத்துல பெருமாள் சமமா உட்காடுறான், அவன் மடியில உட்காந்து வச்சுக்கிறான், அவன் கேட்கிறான் நீ யார் அப்படின்னு கேட்கிறான், சத் அகமஸ்மி சத்யோஸ்மி அப்படின்னு தான் சொல்றான். இவன் கௌசதி அதற்காக வர்ணிச்சுட்டு போறது, அங்க போய் பெருமாளோட பேசுற அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்க போறான் இவன். அதை சொல்றது அந்த ஆனந்த சிந்து சமுத்திரம், ஆனந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு ஆழம் காண முடியுமா? அப்படிப்பட்ட ஆனந்தத்தை சேர்றதுக்கே அதுதான் இந்த இடத்துல உபசங்கிரம் என்றது. நீ சொல்ற மாதிரி இது இல்லை, எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடியதுன்றது வேற, அது நமக்கே தெரியலையே, அஜ்ஞானத்தினால வேணும் இருக்கோம். பின்னாடி வரப்போ ஒரு தகராப்தியர் சொல்ல போறாரு, அதை என்ன பண்றான்னா பூமியில் நடந்து போயிட்டு இருக்கான், அவன் எங்க நடக்கிறான் அவனுக்கு பணமே இல்லை, ஆனா அவன் எங்க நடந்து போறானோ அவன் காலம் கேடுதான் புதையல் இருக்குதான், ஆனா அவனுக்கு தெரியலையே, அது மேலே சஞ்சரிக்கிறான் ஆனா அவனுக்கு தெரியல. அதே மாதிரி நாமளும் எப்பொழுதும் அந்தரியாமியா பெருமான் உள்ள உட்காந்துட்டு இருக்கான், அற்புதம் அவன் எதுக்கு வந்தான் உள்ள, அட நீ எங்கேயும் வராதா, என் உள்ள நான் இருக்கனே, என்னை நினைச்சிக்க, என்னை பாருன்னு தான் உள்ள வரான் அவன். உபாசன அணுஜிகிஷையா, உபாசக அணுஜிகிஷையா அப்படிங்கிற பாஷ்யக்காரர், உபாசகாலம் அனுகிரகிக்கணும், அதுக்கோசமே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். அப்படி இருக்கச்ச நாம தெரிஞ்சுக்கிறது இல்லையே, இது இல்ல பிராப்தி. பிராப்தி இல்லை உபாசனம் பண்ணி உபாயத்தை அனுஷ்டித்து பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி தடையெல்லாம் கடந்து பெருமானுடைய மகானந்த வரைகளை சாக ஆனந்த பாக முடியும், அதுல போய் நம்ம முடிவிடணும், அதுதான் பிராப்தி. அதை சொல்ல வந்தது. அதனால இதுல என்ன தோஷம் இருக்கு, எங்க சித்தாந்தத்துல ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இது. அதனால இந்த நாலு தோஷமும் இல்லாததுனால நாங்க சொல்ற ஆனந்தமயம் பரமாத்மா அவன் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி கேட்கிறேன். இப்ப பாரு என்ன அழகா இருக்கு பாரு, ஸ்லோகம் ஆத்மா தத்யைக ஏவேதி உதிதம் அனிதராத்மத்வமஸ்யைவவட்டும் சாரிஹிரோத்யுஸ்யதஸ்மின் அகிலசங்கோச்சவத்திசாத்தியமாத்திரம்ராப்யஸ்மின்ராப்யரூபரவிதஹ உபசங்கிராந்திஹி உபசங்கிராந்திஹி ஆனந்தசிந்தௌ மதுரோஷம் என்ன சொன்னா ஆத்மா தத்தியவே வேண்டிருக்கே. இப்ப இவனுக்கு ஒரு ஆத்மாவா இருக்கு, இதுக்கு ஒரு ஆத்மா இதுதான் கேட்டான், அதுக்கு பதில் அப்படி இல்லை உதித்தம் எது இந்த ஆத்மா, இவனுக்கு ஆத்மா அவன் தான் அப்படின்னு சொன்னது கூட என்ன அர்த்தம் தெரியுமா, அனிதர ஆத்மத்துவம் அத்தியம்
இன்னொரு ஆத்மா இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அனிதர ஆத்மத்தம், இதர ஆத்மத்தம் கிடையாது, அனிதர ஆத்மத்தம். யாருக்கும் யாரும் இவனுக்கு ஆத்மா இல்லை, இவனுக்கு இவனே ஆத்மா. அதை சொல்றதுக்கோசரம் அசீவ உத்தம், இவனுக்கு இவனே தான் ஆத்மா, இன்னொருத்த இவனுக்கு ஆத்மா கிடையாது. அதை சொல்றதுக்கோசரம் இந்த இது வந்தது இந்த வாக்கியம். ரெண்டாவது சொன்னான் அந்த ஆனந்தமயன் கிட்ட சாரீரோக்தி, சாரீரன் சாரீரன் சொன்னதே சரீர சம்பந்தம் சொல்லப்பட்டது அது வந்து தோஷமாச்சே அப்படின்னு கேட்டான் இல்லையோ, அதுக்கு சமாதானம் சொல்ற அகில தனுசையா, கிளம்னா நீதி, அகிலம்னா நீதி இல்லை, அசேஷ வஸ்து குணம். இதுல வந்து வேதாரத்தில் ஆரம்பமே இதான் அசேஷ சித்தசித் வஸ்து சேஷினே சேஷ சாயினே அப்படிங்கிற அசேஷ சித்தசித் வஸ்து, ஒண்ணு கூட மீதி இல்லாத சித்து அச்சித்து அந்த வஸ்துக்கள் அவைகளுக்கெல்லாம் சேஷியாய் இருப்பவனே அந்த பரமாத்மாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் பாஷ்யகார் வேதாசங்கிரகத்தை. இதை வச்சுட்டு நியாய சித்தாந்தன்ற சுவாமியன் அசேத சிதஜித் வஸ்து பிரகாரம் பிரம்ம ஏகமேவ தத்துவம் அப்படின்னு விட்டார். அசேத சிதஜித் வஸ்து பிரகாரம் அசேத சிதஜித் ஒன்னு கூட மீதி இல்லை, கேதனம் அசேதனம் இவர்கள் அத்தனையுமே விசிஷ்டமாக சரீரமாக உடையவன் சேஷியாக உடையவன் யாருனாக்க பரமா பிரம்மம், அது ஒன்றுதான் பிரதான தத்துவம் அப்படின்ட்டு அங்க சாச்சிருக்காரு. அதனால இங்க என்னன்னா அகில தனுத்தையா, அகிலம் நீதியே இல்லாம ஆணையும் அனைத்துமே இவனுக்கு உடம்பு தனுன்னா உடம்பு உடம்பா இருக்குது. அதனால அசங்கோஜவர்த்தி சங்கோஜவர்த்தி இல்லை, உலகத்துல என்ன இந்த உடம்பு என் உடம்பு அஞ்சனா கேட்க மாட்டேன்றது, ஏன் ஏதாவது வியாதிப்படுத்துறது கர்மா அதிகமா, அதே பரமாத்மா அவன் இதை செய் அப்படின்னு செஞ்சுதான் ஆக முடியும். மிருத்யுர்தாவதி பஞ்சம இதுன்னு வச்சனும். இந்த பரபிரம்ம ஆனந்தமயன் இருக்கானே அவங்க கிட்ட பயந்துண்டு வாசப்பவதே காத்து அடிச்சுட்டு இருக்கிறான். பீஷோதே சூர்யா, இந்த பீஷா பயம் இருக்கிறதுனாலதான் சூரியன் வந்து உதிக்கிறானா. அதே மாதிரி பீஷா அக்னியும் இந்திரனும் பயந்து காரியம் பண்றாளாம். கடைசியில மிருத்யுர்தாவதி பஞ்சம இது அஞ்சாவதான மிருத்யு இருக்கானே அவனும் எம் பயந்துட்டு ஓடுறானா, இது பிரமாங்க அவளை என்ன பண்ணுவானோன்னு அந்த மாதிரி அடக்கி வச்சுட்டு இருக்கான். மருத்தரணிதாவக்க அப்படின்னு சோதனை அபைத சோதர சுவாமி கேட்கிறார். இப்படி எல்லா வஸ்துக்களும் இவனுக்கு அடங்கி கொஞ்சம், அதனால அசங்கோச்ச வஸ்தி சங்கோ இந்த சரீர சத்தத்துக்கு சங்கோஜம் கிடையாது திருமாவிட்ட, நமக்கு அப்படி இல்லை, நம்ம உடம்பே நம்ம சொல்றது கேட்காது. ஆனால் அவனுக்கோ எல்லா விஷயம் வஸ்துக்களும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கோம். அதனால அசங்கோஜ வஸ்தி சங்கோஜம் இல்லாத வஸ்தி சக்தி அர்த்தத்தை உடைய சரீர சத்தம், அதனால சாயிரோக்தி சாரீரன் சாரீரன் சொல்லப்பட்டது. மூணாவது சோத்யத்வம், சோத்யத்வம் சுத்தி பண்றதுன்னு சொன்னியே அது கூட என்ன தெரியுமா, தத்தது அர்த்த குணம். இந்த சோத்யத்துவம் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நெய் ஒற்றின்றது எண்ணெய் ஒற்றின்றத அதுக்கே ஒரு மாதிரி, அந்த பாத்திரத்தை சுத்தி பண்றது வேற, அல்லது வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஏதாவது என்னன்னாக்கா உடம்ப சுத்தி பண்றதுக்கு வேற மாதிரி, அல்லது மனசை சுத்தி பண்றது வேற மாதிரி, ஆத்ம சுத்தின்றது வேற மாதிரி. இப்போ நம்ம குளிக்கிறோம், நம்ம குளிக்கிறதுனால நமக்கு ஆத்மாவுக்கு சுத்தியா, சரீரத்துக்கு தான் சுத்தி, ஏன்னா நம்ம பெருமாள்லாம் தொடக்கோம் அதுக்கு உடம்பு சுத்தியா இருக்கும். சர்வாபரண பூஜைனா சர்வாலங்காரம் பூஜைனா ஆராதனம் சொல்லிட்டு காஞ்சி எடுத்த அர்த்தகாலெல்லாம் பார்த்தா பல பல பலப்பலான் இருப்பான், அது சுத்தமா ஆபரணங்கள்லாம் போட்டுக்குவான், நல்லா வேஷ்டி உடுத்திக்குவான், சீமாபட்டரை பார்த்தாலே சேவிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி வாழ்க்கைலாம் தேஜஸ்தான் வருவான். காரணம் பெருமாள் கிட்ட எழுந்துள்ளச்சு அது மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்ணணும். அப்படி ஆக இங்க வந்து பத்தா அர்த்தான குணங்கள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் எப்படி எப்படி சுத்தி பண்ணணுமோ அப்படி எப்படி சுத்தி பண்ணணும். நம்ம பித்தளை பாத்திரத்தை செப்பு பாத்திரம் சுத்தி பண்றோம், அதுக்கு முதல்ல புளி வேணும், புளி வச்சு நல்லா தேய்ச்சிடணும், அதன் பிறகு அந்த புளி வச்சுட்டு சாணி இது இருக்கு மண் அதெல்லாம் வச்சுட்டு சுத்தி பண்ணணும் இருக்கு.
ஆனா வசத பாத்திரம் சொர்ண பாத்திரமா இருந்தா வெறும் அலம்பினாலே போதும். சாவணேன வசதம் அப்படின்றது வெறும் அலம்பினாலே சுத்தி அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு பாத்திரத்திலையும் எத்தனை வேறுபாடு இருக்கு அப்படின்னு கேட்க, பரமாத்மா அவனுக்கு போய் சுத்தி பண்ணணும்ன்றது வருமா? அந்த சுத்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, தத்தது அர்த்தான உணவுக்கு விபோகம் விபு, அவன் பல விபு எல்லாத்திலையும் பரவி இருக்கக்கூடியவன், எல்லாரையும் வியாபிச்சிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு தத் பிரசாத்தியத்த மாத்திரம், என்னன்னா அவனுக்கு நிகிரகம் இருக்கு. அவனுக்கு என்னென்னா பல விதரண பக்ஷம், பக்ஷபாத அனபிஜம் அப்படிங்கிற சுவாமி தயா சொல்ற பல விதம். பத்து தப்பு பண்ணாக்க அந்த தப்புக்கு ஏத்த மாதிரி சிக்ஷை பண்ணிடுவாங்க, சிக்ஷை பண்ணிடுவாங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க பல பக்ஷபாத அனபிஜம், அவனுக்கு பக்ஷபாதமே தெரியாது. நல்லது பண்ணா நல்லது அடிக்கலாம், கெடுதல் பண்ணா கெடுதல் அடிக்கலாம். இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த நிகிரகம் இருக்கிறது தெரிஞ்சோ அதை மாத்தி பிரசாத்தியம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி மாத்திரது, அதுதான் அவனுடைய சுத்தி. இவோ பிரசாத்தியத்த மாத்திரம் அதுதான் சுத்தி, மற்றபடி நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவனுக்கு நிறைவே கிடையாது. அதனால மூணாவது தோஷமும் அடிபட்டு கடைசியில பிராப்தியத்தின் பிராப்தி ரூபா, இதுதான் பிராப்தியம் பரமாத்மா. அதுல ஏற்கனவே அடைஞ்சது திருப்பி என்ன அடையிறது பிராப்தி ரூபா, திருப்பி பிராப்தி என்னன்னாக்க பரவிதாக. பரவித்துன்னு என்ன அர்த்தம், பிரம்மத்துன்னு அர்த்தம், பிரம்மாவை பார்த்துக்கணும், பரபிரம்மாவை பார்த்துக்கணும். பரபிரம்மத்துக்கு பரபிரம்மத்தை குறித்து உபாசனம் தியானம் இதை பண்றானே அவனுக்கு உபசங்கராஞ்சி சொல்லப்பட்டிருக்கு. சேர்றதுன்றது எப்படி சேர்றதுன்னா எதுல ஆனந்த சிந்தவ் மகானந்தம், அவனுக்கு எப்பொழுதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை காட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கம்பிரம்ம கம்பிரம்ம அப்படின்றது உபகோசம் இருக்கான்னு வந்து கம்பிரம்மன்னாக்கா சுகமான பிரம்மம், சுகஸ்வரூபம் பிரம்மம். கம்பிரம்ம அப்படின்னாக்கா ஆகாசம் மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மம். ஆகாசம் எப்படி இருக்கும், பறந்து இருக்கிற லோகத்துல அதை காட்டிலும் திருப்பி இது சூழ்ந்தது பெரிய சுழஞானம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இது பெருசா இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு ஆனந்தமும் அப்படி பறந்து இருக்கிறோம். ஆகாசத்து அபரிச்சின்ன ஆனந்தம் அப்படின்னு அங்க பாஷ்யம் பண்ற அபரிச்சின்னம், அதாவது அளவற்ற ஆனந்தத்தை உடையவன், அதுல தோஷ கலப்புன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆனந்த சாகரமானவன் அவங்கிட்ட போய் சேர்றது இருக்கே அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இந்த நாலு நீ கேள்வி கேட்ட நாலு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிறோம். அதனால இதுல எந்த தோஷமும் இல்லை. ஆகவே இங்க ஆனந்தமயம் சொல்லப்பட்டான், ஜீவன் பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாமி கழிச்சு முடிக்கிறார். இப்ப பாருங்க, ஆத்மா தஸ்யைஹ ஏவேதி உதிதம் அனிதராத்மத்வம் அஸ்யைவ வஸ்தும் தாரிஹிரோத்ய தஸ்மின் அகில தனுதயா ஸ்யாத் அசங்கோச விருத்திஹி ஶோத்யத்வம் தத்ததர்த்தானுகுணமிதி விபோஹோ தத்ப்ரசாத்யத்வ மாத்ரம் பிராப்தியஸ்மின் பிராப்தி ரூபா பரவிதஹ உபசங்கிராந்தி ஆனந்த சிந்தோ கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.